நம்முடைய விதிமுறைகள் எப்போது வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவில் தான் இருக்குது. பலமுறை மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாமே தற்காலிகம் தான். எல்லா விஷயங்களும் தற்காலிகம். அன்றைய காலகட்டத்துக்கு எது தேவையோ அது நடைமுறைப்படுத்துறது செய்திருக்காங்க. நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் பதவிக்கு தாங்கள் போட்டியிட போவதா பொதுமக்கள் மத்தியில் பலமாக பேசப்படுகிறது. நல்ல விஷயங்கள் எப்ப நடந்தாலும் இந்த நல்ல விஷயம் இவருடைய காலத்தில் தான் நடக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் போது அதை மாற்ற முடியல. இந்த வாய்ப்பு வந்து எத்தனையோ பிரதமர்களுக்கு கிடைச்சிருக்கு. எந்த பிரதமரும் அதை நடைமுறைப்படுத்தலை. எந்த உள்துறை அமைச்சரும் நடைமுறைப்படுத்தலை. அந்த வாய்ப்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த போது செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த அரசியல் கட்சிகளையும் ஆலோசனைப்படுத்தாமல் திடீர்னு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவையில் வந்து பேசுகிறவங்களாம் கட்சியை சேர்ந்தவங்களாம் கட்சி சாராதவர்களாம் எல்லாருடைய கருத்துக்களுக்கு தான் அங்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. எந்தெந்த விஷயங்களுக்கு ஆலோசனை நடத்தணும் அப்படின்ட்டு தேவைப்படுதோ அதெல்லாம் ஆலோசனை பண்ணுறாங்க. அது இல்லாமல் உள்ள விஷயங்களுக்கு ஒவ்வொரு சட்டத்தையும் கொண்டதுக்கு முன்னாடி வந்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்குதா? கிடையாது. அந்த அந்த மாநிலத்தினுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். சுற்றி எல்லை பகுதிகள் அங்கே வந்து எந்த நேரத்தில் எந்த என்ன விஷயம் யாருக்கு நடக்கும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எந்த மாதிரி அது நடைமுறைப்படுத்தணுமோ அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. காஷ்மீர் மக்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. எத்தனை சதமான மக்கள் எத்தனை சதமான மக்கள் 1984 காஷ்மீரில் போய் ஏறக்குறைய 5 மாதம் நான் அங்கே இருந்தேன். அன்னைக்கு எனக்கு காஷ்மீர் மாநிலத்தினுடைய சூழ்நிலைகள் எனக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பெரும்பான்மையான மக்களுடைய விருப்பம் வந்து இந்தியாவோடு இருக்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட அதை வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மனதைரியம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. காரணம் என்னென்னு சொன்னதுங்க, பயங்கரவாதிகளுடைய தாக்கம். மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வரது வரைக்கும் இந்த முடிவை நிறுத்தி வைக்கணும்னு ஸ்டாலின் சொல்லி இவர் போய் அங்கே கட்ட சொல்ல போறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கட்ட சொல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசு கொண்டு வர வேண்டும் என்று முதன் முறையாக அங்கே வந்து முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தியது வந்து அதாவது ரொம்ப காலத்துக்கு பின்னாடி தேர்தல்கள் நடக்கப்படாம காங்கிரஸால் நிறுத்தி வைக்கப்பட்ட காலகட்டத்தில் வாஜ்பாயுடைய காலத்தில் தான் அங்கே வந்து தேர்தல் நடத்தப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி தோற்றுது. காங்கிரஸ் ஜெயித்தாங்க, பிடிபி ஜெயித்தாங்க, வாஜ்பாய் மகிழ்ச்சி அடைந்தார். அதனால் நமக்கு வந்து யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே மக்களுடைய ஆட்சி வந்தாக வேண்டும் என்பதில் வந்து இரண்டாவது கருத்து யாருக்கு இருக்க முடியாது. ஆனால் எந்த காலகட்டத்தில் பொறுமை காப்பது, எந்த காலகட்டத்தில் துரிதப்படுத்துவது, இந்த ரெண்டு விஷயமும் இருக்கு. நாட்டுடைய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சூழ்நிலை இருக்க முடியும். எல்லை பகுதிகளில் அது வெளியிருந்து பேசக்கூடிய எது வேணாலும் பேசிட்டு போகலாம். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சூழ்நிலைகளை தெரிந்து அவசரம் என்று தெரிந்த போதும் கூட அதை தள்ளி போடுறாங்கன்னு சொன்னாருன்னா அது நிச்சயமாக அவர்கள் அந்த மக்கள் மீது பாசம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஓட்டுக்காக எது வேணாலும் பண்ணிட்டு போவாங்க. இங்கே அப்படி நடக்கலை. எது தேவையோ அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போனா கடந்த 5 ஆண்டுகளே செய்திருக்கலாம். மக்கள் மீது பாசம் இருந்ததுன்னா அந்த அன்னைக்கு அந்த 5 ஆண்டுகளில் பாசம் இல்லையா? நிச்சயமா. நீ நல்ல சக கேள்விதான் கேட்குறீங்க. இந்த அளவுக்கு நமக்கு ஆதரவு இருக்குமா? ஆதரவு வந்தபோது அதை நம்ம பண்ணிக்கணும். வாஜ்பாய் வந்து வாஜ்பாய் டைம்ல இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலையே. எதுவுமே வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை. வாஜ்பாய் அவர்கள் தேர்தலை நடத்தி அவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்தாங்க. இந்த அரசாங்கத்திலையும் தேர்தல் நடத்தி அரசாங்கத்தில் நாம் அங்கமே வகித்தோம். எல்லா பரீட்சையும் பார்த்து முடித்த பின்னாடி எதுலேயுமே வந்து தீர்வு கிடைக்காது அப்படிங்கூடிய நேரத்தில் இந்த சூழ்நிலை ஏற்பட்டுது.
அடிப்படையாக அந்த மண்ணின் மைந்தர்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, சட்டசபை தான் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அது கலந்து ஆலோசனை செய்யலையேங்கிறது தான் பெரிய கேள்வியாக சட்டமன்ற நாடாளுமன்றத்தில். நாடாளுமன்றத்தினுடைய அவையில் வந்து எல்லாருக்கும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவங்க இங்கே வர வேண்டியது அவருடைய கடமை. சபைக்கு போய் ஒவ்வொருத்தர கூட்டு வரக்கூடியது வந்து அரசாங்கம் செய்வீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் பிற மாநிலங்களுக்கு பொருந்தாது. அந்த மாநிலத்தில் எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்குன்னு நீங்கள் தானே எல்லாம் பத்திரிகையில் எழுதிட்டீங்க. அந்த சூழ்நிலைக்கு தக்கப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த திணிப்புன்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, நோய் தீர்க்கிறதுக்கு மருந்து சாப்பிட்றது திணிப்பு தானே. நோய் தீர்ந்தாகணும், மருந்து சாப்பிட்டாகணும். ஏன் நீங்கள் வந்து மருந்து கொடுக்குறீங்க, எனக்கு எதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறீங்க, டாக்டர்கிட்ட சட்டைக்கு போயிருந்தா எவ்வளோ பைத்தியகரதனம். இது ஒரு தீர்வு. தயவு செய்து ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க. அண்ணன் வைகோ அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய விஷயம் எனக்கு ஏற்புடைய விஷயம் கிடையாது. ஆனால் அவர் பேசுகிற விஷயத்தில் முக்காவாசி யாரும் திட்டிருக்காருன்னு பாருங்க. அவர் காங்கிரஸை திட்டிருக்கிறார், காங்கிரஸை திட்டிருக்கிறார். நம்முடைய சாதாரணமாக கிராம வழக்கத்தில் ஒன்று சொல்லுவாங்க, சின்ன வயசில் மாங்காய் திருடிட்டு வந்து வீட்டில் கொடுத்து அதை சமைக்கும் போது சந்தோஷமாக எல்லோரும் சாப்பிட்டாங்க. பையன் பெருசாக வளர்ந்து வந்து கொலை பண்ணி உள்ளால் இருக்கும்போது தாயார் பார்க்க போகும்போது மூக்கை பிடிச்சி கழிச்சேனான். ஏன்னா அன்னைக்கு மாங்காய் பறிக்கும் போது என்னை நீ தடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு பெருமன்ற உள்ள வந்துருக்க மாட்டேன். இப்போ யார் குற்றவாளி, யார் குற்றவாளி? தாய் தான் குற்றவாளி, காங்கிரஸ் தான் குற்றவாளி. இந்த அவ்வளவு தவறுகளுக்கு காங்கிரஸ் குற்றவாளி. அன்னைக்கு சரியா இருந்திருக்கும்னு சொன்னார், சரி பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னார். இந்த இவ்வளவு பெரிய ஆபரேஷன் தேவைப்பட்டிருக்காது. இந்த ஆபரேஷனுக்கு அடிப்படை காரணம் மக்கள் ஆபரேஷன் சொல்லும் போது நீங்க வேற மாதிரி நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, இந்த ஆபரேஷன் காரணமே அவங்களுடைய பண்டிதர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றணும். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணத்தை புறக்கணித்துட்டு பண்டிதர்களுடைய எண்ணிக்கையை எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு தான் பண்டிதர்கள் இதுல சீன்லயே வரலையே. பண்டிதர்களுக்காக பண்டிதர்கள் இதுல வரவே இல்லையே. மாநிலத்தை அந்த மாதிரி நாம நினைச்சிருந்தோம்னு சொன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு ஏன் போன டைம்ல பண்ணிக்க கூடாது? எல்லா விஷயங்களையும் சோதனை பண்ணி பார்த்து எந்த விஷயங்கள்லயும் தீர்வு கிடைக்காது அப்படிங்கிற நிலைமையில இதுதான் காலகட்டம் செய்திருக்குது. சார், ஒரு மாநிலத்தை வந்து யூனியன் டெரிட்டரியா இப்போ மாத்திருக்காங்க, இதே மாதிரி வேற ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு? நீ வந்து எதை மனசுல சொல்லிங்க, அந்த அங்க இருக்கக்கூடிய மூன்று பகுதிகள், இந்த மூன்று பகுதிகளில் மிகப்பெரிய பகுதி லடாக் பகுதி, அடுத்து ஜம்மு, அடுத்து வந்து பள்ளத்தாக்கு, காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதி. லடாக் பகுதி மக்கள் தங்களை வந்து ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகவே அவங்க வந்து நடத்தப்படலை, அதில் அவங்களுக்கு பெரிய அதிருப்தி இருந்துட்டு இருக்குது. அதனால் இப்போ அவங்க வந்து நேரடியாக யூனியன் டெரிட்டரி அப்படின்னு வரும்போது மத்திய அரசாங்கத்துடைய நேரடி பார்வைக்கு வர்றாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் அங்கே செய்யப்படும். அதே போல் இதுவும் யூனியன் டெரிட்டரி, ஆனால் இங்கே வந்து அசம்பிளி இருக்கும், எலெக்டட் சிஎம் இருப்பாங்க, இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்து கொடுக்கக்கூடியது நம்முடைய கடமை இருக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இப்போ வந்து அதிக கவனம், அதிக முன்னேற்றம் காஷ்மீரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இப்போ கிடைச்சிது. இல்லை, இந்த நடவடிக்கை நாட்டினுடைய பாதுகாப்புக்காக செய்யப்படலாம், அல்லது காஷ்மீர் மக்களுடைய நலனுக்காக செய்யப்படலாம். காஷ்மீரத்தினுடைய இளைய தலைமுறைக்காக, எதிர்கால தலைமுறைகளுக்காக செய்யப்பட்டுக்கூடிய விஷயம். சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு வரதற்கான முதல் முயற்சியா இருந்தது என்ன? நீங்க என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? இதுல வந்து தயவு செய்து அரசியல பாருங்க,
நாம ஒரு பகுதியில் போய் நம்முடைய குழந்தைகள் வந்து தீவிரவாதத்துக்கு அழைத்து செல்லப்படும் போது அப்போதான் நமக்கு தெரியும் அந்த வேதனை. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. காஷ்மீரத்தினுடைய இளைஞர்கள் அவங்க வந்து தன்னுடைய வளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல் பயங்கரவாதத்துக்கு பக்கத்தில் போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாக்கி விட்டதுக்கு யார் காரணம்? அதிலிருந்து அவங்களை மீட்கணுமா வேண்டாமா யோசிச்சு பாருங்க. எத்தனையோ உரிமைகளை பற்றி பேசுகிறாங்க, பெண் உரிமைகள் அதெல்லாம் பேசுகிறாங்க. காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி ஏன் பேசாமல் இருக்கிறாங்க? இல்லை தமிழக பாஜக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கேட்டீங்க, கோரிக்கை வைப்பீங்களா? கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து காஷ்மீரத்தை தனியாக பாருங்கள், அது சொன்னல ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு இஷ்யூ இருக்கும் அப்படின்னு. இது விஷயமா விவாதம் வந்தால் கூட அண்ணன் வைகோ அவர்கள் ஒரு மணி நேரம் காங்கிரஸை வந்து அச்சிப்பாருன்னு நான் நம்புகிறேன். கச்சத்தீவு பற்றி பிரச்சனை வந்தாலும் கூட அவர் பேசுவார் நினைக்கிறேன். ஈழத்தமிழர் பிரச்சனை வந்தாலும் கூட பேசுவார் நினைக்கிறேன். மூலாதாரம் யார் அப்படின்னு சொன்னா, முழு அழிவுக்கு மூலாதாரம் யார் அப்படின்னு சொன்னதுன்னா காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் காங்கிரஸ் செய்த தவறுகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு வந்து சில சிரமங்கள் இருக்கு. இல்ல காங்கிரஸ் குற்றச்சாட்டுறீங்களா, நேர்மை குற்றச்சாட்டுறீங்களா? நீங்க ஒரு தனி மனிதனா கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா சொல்றதுக்கு பதிலட்டு காங்கிரஸ் அப்படிங்கிறேன். அப்ப அவர் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்க ஒரு வாக்குறுதி இருக்கு. ஆங்கிலம் வந்து ஆங்கிலத்தை மக்களுடைய துணை மொழியாக தொடரலாம், இந்தியை விரும்பும் வரைக்கும் ஆங்கிலம் துணை மொழியாக தொடரலாம் இருக்கு. அப்போ அந்த சட்டத்தையும் மாற்றலாமா கேட்குறேன். என்னென்ன தேவைகள் எப்போ ஏற்படுகிறோம் அதுக்கு தக்கபடி மாற்றம் கொடுத்துருந்தோம். மாற்றம் தானங்க முன்னேற்றம். கால சூழ்நிலைக்கு தக்கபடி மாறிக்கிங்களா இல்லையா? நம்ம குடும்பங்கள் இருக்கக்கூடிய குழந்தைங்க, நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்கள் பெற்றோர்கள் உங்களை எப்படி நடத்துனாங்க, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகளை இப்போ நடத்துகிறீங்களா? நடத்தினா உங்கள் குழந்தைகள் ஏற்றுக்குவாங்களா? உங்கள் வீட்டிற்குடைய பெண்கள் நடத்தினா ஏற்றுக்குவாங்களா? கால சூழ்நிலைகள் மாறுது, அவங்களுடைய மனநிலைக்கு தக்கபடி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினுடைய மாற்றங்கள் கொண்டு வருவீங்க. அதேபோல் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, அந்த பகுதி இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துணிச்சலான ஒரு நடவடிக்கை. ஸோ பாண்டிச்சேரியை வந்து அவங்க வந்து மாநிலமாக்கணும்ட்டு கோரிக்கை வைத்துருக்குறாங்க, ஆனால் வந்து மத்திய அரசு அதை நிராகரிச்சுட்டு தானே இருக்குது. பாண்டிச்சேரிக்கு என்ன தேவையோ அது கொடுத்துட்டு இருக்குங்க. சொன்ன பீரியட் முடிஞ்சிருச்சு. தெரியாது தமிழ்நாடு பாஜக தலைவராக வாய்ப்பு இருக்கா? கர்நாடகாவில் இன்னும் அமைச்சரவை அமையாம இருப்பதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணீர் அவ்வளவு தேக்கி வைக்கிறதுக்கு அங்க அணை கட்டிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எந்த நடவடிக்கை எடுக்கல, சைலண்டா தானே இருக்கிறீங்க. காவிரியில் தண்ணீர் கிடைக்கக்கூடிய வகையில் எல்லா நடவடிக்கைகளும் உறுதியாக நாம் எடுப்போம். சம்பந்தமாக பேச வேண்டிய தேவை ஏற்படும் போது கட்டாயமாக அது பேசுவோம். தமிழ்நாட்டே அகற்றணும்னு நினைக்கிறாரு. அது என்ன பண்ண முடியும்? எந்த ஒரு திட்டமும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அவருடைய விருப்பம் என்னன்னு சொன்னால் மின்சாரத்துக்கு நீ பிச்சை எடுக்கணும். கேரளா மின்சாரம் ரொம்ப பெரிய பற்றாக்குறை, நீ கேரளாவில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரணும்னு அவர் விரும்புகிறார். அரிசிக்காக பிச்சை எடுக்கணுக்கூடிய நிலைமை வரணும், உணவுக்காக. எல்லா விஷயங்களும் தண்ணீரை பெற்ற ஒரு மாநிலமாக தமிழகம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கண்ணு கருத்துமா பல இயக்கங்கள் வேலை செய்யுது. இப்போ நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் தொடர்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளால நமக்கு என்ன பாதிப்பு வரும் நினைக்கிறீங்களா? சில விஷயங்கள் வந்து நாம வந்து எதிர்கொண்டுதான் ஆக வேண்டிய தேவை ஏற்பட்டதுன்னு சொன்னால் எதிர்கொண்டுதான் ஆகும். என்னை புரியுதுண்ணா, அது அவங்க எடுக்கிறாங்களா எடுக்கிறேன்னு எனக்கு தெரியும். இல்லை அவங்க இன்னைக்கு அவங்க பார்லிமெண்ட் ஒரு சிறப்பு கூட்டம் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஊடுருவ முடியாத ஒரு நிலைமை உருவாயிருக்குல்ல.
அதை பற்றி அவங்க கவலைப்பட தான் செய்வாங்க.